ஸோ கைஸ் மார்னிங் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், லியோ ஷூட் பார்த்தோம்னா சென்னையில் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் ஆக போகிறது தான். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு தகவலுமே கிடைக்காம இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம்னா படத்தோட ஷூட் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணது தான், லியோ படத்தோட செட் ஒர்க் பார்த்தோம்னா பிரசாத் ஸ்டுடியோவில் போட்டிருந்தாங்க, அதுவும் தளபதியோட ஹவுஸ் இருக்கிற மாதிரி. அந்த செட் ஒர்க் பார்த்தோம்னா இன்னுமே முழுமையாக கம்ப்ளீட் அடையலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. செட்டு போட ஆரம்பித்து ஒரு 2-3 days தான் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி செட் ஒர்க் வந்து முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா முழுமையான செட் ஒர்க் முடியாத காரணத்தினால படத்தோட ஷூட் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தள்ளி போகுது. அதாவது April 1st ஸ்டார்ட் பண்ண போறதா லோகேஷ் வந்து பிளான் பண்ணியிருக்காராமா. நம்மளுக்கும் ஒரு சைடு தோணுச்சு, லோகேஷ் வந்து இவ்வளோ சீக்கிரமா படத்தோட ஷூட் நடத்துறாரு, படத்தில் ஆல்ரெடி காஷ்மீர்லாம் ஒர்க் பண்ணி ரொம்பவே டயர்டாக இருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் லோகேஷ் வந்து நான் ஸ்டாப்பாக ஒர்க் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போ சென்னை ஷெட்யூல் வேறு தள்ளி போகுது, அதனால டீமுக்கு பார்த்தோம்னா ரெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது, ரெஸ்ட் எடுத்துகிட்டே வரட்டும், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே லைட்டாக ஃபீல் ஆச்சுல, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே ஒர்க் பண்ணலாம் இவ்வளோ சீக்கிரமாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கு இப்போ டைம் கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக காஷ்மீரில் ஒர்க் பண்ணாங்களோ ஒரு 500 பேருக்கு மேலே அவங்க எல்லாருமே இந்த ஷெட்யூல் இருக்காங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. மிக முக்கியமான டெக்னீஷியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கோ ஆக்டர்ஸ் ஆகிட்டு இவங்க எல்லாரும் தான் இருப்பாங்களே தவிர அவ்வளோ பேர் கிடையாது. இங்கே தளபதியோட ஹவுஸ் இருக்கிற மாதிரி செட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஹைதராபாத்தில் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் செட் ஒன்று போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ லோகேஷ் பார்த்தோன்னா இந்த வேலையெல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஷூட் வந்து நான் ஸ்டாப்பாக ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 20 days வந்து சென்னையில் ஷூட் நடக்க போகிறதா சொல்லப்படுது, அதுக்கப்புறம் ஹைதராபாத் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த ஷெடியூல் வந்து April 1st தான் ஸ்டார்ட் ஆக போகிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் வரது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.